அண்மையிலே ஓபிஎஸ் ஒரு கூட்டத்திலே இபிஎஸ்ஐ பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், எம்ஜிஆரை தெரியுமா உனக்கு? நண்பர்களே, இதுவரையில் அவர்களுக்கு பெரியாரையும் அண்ணாவையும் தான் தெரியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். எம்ஜிஆரையே தெரியாது. தங்களை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறது என்பது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கே புரிந்து விட்டதே. ஒருவனை இழிவு செய்ய வேண்டும் என்றால் ஒன்று செருப்பு மாலை போடுகிறார்கள் அல்லது காவி துண்டு போடுகிறார்கள், இரண்டும் ஒன்றுதான் என்று அவர்கள் கருதுகிறார்கள் போல இருக்கிறது. அண்ணாமலை தான் உங்களுக்கு தலைவர் என்றால் வேறு வழி இல்லை, நீங்கள் எம்ஜிஆருக்கு தான் துண்டு போர்த்த வேண்டி வரும். காத்திருங்கள், ஏப்ரல் மாதம் அண்ணாமலை அந்த கடிகாரத்துக்கு பில்லை கொடுத்து விடுவார். எவ்வளவு ஆணவம் பாருங்கள். நேற்றைக்கு வெளிவந்திருக்கிற துக்ளக்கிலே ஒரு கேள்வி பதில், பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார், அவர் 94-95 ஆண்டுகள் வாழ்ந்தாரே, இது அவருக்கு பெருமைதானே என்று ஒரு கேள்வி. அதற்கு துக்ளக் விடை சொல்லுகிறது, இது பெருமை இல்லை, கடவுள் அவருக்கு கொடுத்த தண்டனை. நீங்கள் வாழ்ந்தால் அது பெருமை, நாங்கள் வாழ்ந்தால் தண்டனையா? சமூக வலைதளங்கள் எங்கும் பொங்கல் விழா தமிழர் திருநாளாய் மலரட்டும். பொங்கல் வாழ்த்தின் ஒவ்வொரு அட்டைப்படத்திலும் உதய சூரியன் உதிக்கட்டும். ஜனவரி 23 வந்து விட்டதென்றால் எப்போதோ வரப்போகிறது தேர்தல் என்று கருதாதீர்கள், இப்போதே வேலையை தொடங்குங்கள். கொஞ்சம் அசந்தால் காவிகள் உள்ளே வந்து விடுவார்கள். இளமான பேராசிரியர் குறித்து ஒரு நீண்ட உரை ஆற்ற வேண்டும் என்கிற ஆவலோடு தான் வந்தேன். ஆனாலும் பணி பெய்து கொண்டிருக்கிற இந்த மார்கழியில் அதிக மணி நேரம் உங்களை உட்கார வைப்பது பொருத்தமாக இருக்காது என்பதால் 20-25 நிமிடங்களுக்குள்ளாக பேராசிரியரை பற்றிய சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு இந்த மேடை எனக்கு பயன்படும். இங்கே முதலில் பேசிய நண்பர் இந்திரஜித் அவர்கள் சொன்னார், திமுக கூட்டம் நடந்தது, நடக்கிறது, காலம் முழுவதும் நடக்கும் என்றார். உண்மைதான். ஒன்றை நீங்கள் எண்ணி பாருங்கள், தமிழ்நாட்டில் திமுக கூட்டம் ஏதாவது ஒரு ஊரில் அல்லது 10 ஊர்களில் 100 ஊர்களில் ஒவ்வொரு நாளும் திமுக கூட்டம் நடக்காத நாள் என்பது தமிழ்நாட்டில் இல்லை. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். பொதுவாக எதிர்க்கட்சிகள் தான் நிறைய கூட்டங்களை நடத்துவார்கள். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக நண்பர்களால் பொதுக்கூட்டத்தை நடத்த முடியவில்லை என்பதல்ல, அவர்களால் அவர்களின் பொதுக்குழுவையே நடத்த முடியவில்லை. பொதுக்குழுவை நடத்துவதற்கே நீதிமன்றத்திற்கு பாவம் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டத்தை நாம் நடத்துகிற போது அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்கள் சொன்னது போல நம்மை குறை சொல்வதற்காக மட்டும் ஊடகங்களை சில நேரங்களிலே பயன்படுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் சொல்லுகிற குறைகளிலே ஒன்று, கலைஞரின் குடும்பம்தான் திமுக கழகத்தை ஆள்கிறது என்பது. அவர்கள் மறந்துவிட்டார்கள், இன்றைக்கு பேராசிரியருக்கு கடந்த 16ஆம் தேதி ஒரே நாளில் தமிழ்நாட்டில் 100 இடங்களில் கூட்டங்களை நடத்தியது திமுக கழகம்தான். கலைஞர் பேராசிரியர் அவர்கள் கலைஞர் குடும்பத்தைச் சேர்ந்தவரா? உணர்வால், பாசத்தால், கொள்கை பிடிப்பால் நாம் அத்தனை பேருமே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள்தான் என்றாலும் பிறப்பால் பேராசிரியர் கலைஞர் குடும்பத்தைச் சேர்ந்தவரா? கலைஞருக்கு எடுக்கிற விழாவுக்கு இணையாக பேராசிரியருக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் அவர்கள், அவர் நம் குடும்பம் என்பதற்காக அல்ல, கழகத்தினுடைய வழிகாட்டியாக இருந்தவர், தலைவரோடு இணக்கமாக இருந்தவர். நண்பர்களே, இன்னும் ஒன்றை நான் எடுத்து சொல்ல வேண்டும், பேராசிரியருக்கு விழா எடுப்பதிலே கூட எனக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை, நம்மை விட்டு போய்விட்ட நாவலருக்கும் தலைவர் தான் விழா எடுத்தார் என்பது நன்றி உணர்ச்சியின் மிகப்பெரிய செய்தி. நாவலர் இறுதியில் நம்மோடு இருந்தாரா இல்லையா என்பது அல்ல, தொடக்க காலத்தில் நம்மோடு இருந்தார். ஒவ்வொரு ஊரிலும் பேசுகிற போது நாடி நரம்புகளிலே தமிழ் உணர்வை முறுக்கேற்றினார். எனவே நீங்கள் எங்களை மறந்து போனாலும் நாவலரை நாங்கள் மறக்கவில்லை என்கிற பெருந்தன்மையோடு நாவலருக்கும் விழா எடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள்தான். நாவலருக்கு அதிமுக அல்லவா விழா எடுத்திருக்க வேண்டும்? ஏன் விழா எடுக்கவில்லை என்றால், கோபித்துக் கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு நாவலரை தெரியாது. நாவலரை தெரிந்தால்தானே, நாவலினுடைய தொடக்க கால உரைகள் தெரிந்தால்தானே, நாவலனுடைய கொள்கை பற்று தெரிந்தால்தானே விழா எடுப்பார்கள். நாவலரை தெரியவில்லை என்பது பெரிய செய்தி இல்லை. இப்போது அவர்கள் 2 பேரும் இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள்? அண்மையிலே ஓபிஎஸ் ஒரு கூட்டத்திலே இபிஎஸ்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார், எம்ஜிஆரை தெரியுமா உனக்கு? எம்ஜிஆரை பார்த்திருக்கிறாயா நீ? நண்பர்களே, இதுவரையில் அவர்களுக்கு பெரியாரையும் அண்ணாவையும் தான் தெரியாது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், எம்ஜிஆரையே தெரியாது. அவர்களோடு நாம் அரசியல் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதிலே பேராசிரியருக்கான அறிமுகம், நான் மிக சுருக்கமான நேரத்தில் பேச வேண்டும் என்பதனாலே
விரைவாக சில செய்திகளை சொல்லுகிறேன். சுயமரியாதையின் கிழக்கு என்கிற தலைப்பு இருக்கிறதே, அது பேராசிரியர் கொடுத்த தலைப்பு என்று நான் நம்புகிறேன். பேராசிரியரே கொடுத்த தலைப்பு. ஏனென்றால் பேராசிரியர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டார் தெரியுமா? அவருடைய வரிகளால் நான் சொல்லுகிறேன். தன்னை ஐந்து விதங்களில் பேராசிரியர் அறிமுகப்படுத்திக் கொண்டார். முதலில், நான் மனிதன். இரண்டாவது, நான் அன்பழகன். மூன்றாவது, ஒரு சுயமரியாதைக்காரன். நான்காவது, அண்ணாவின் தம்பி. ஐந்தாவது, கலைஞரின் உற்ற தோழன் என்பது பேராசிரியர் தன்னை பற்றி சொன்ன அறிமுகம். எண்ணி பாருங்கள், நான் மனிதன் என்று எதற்காக சொல்லுகிறார்? பார்த்தால் நமக்கு தெரியும். ஆனாலும் மனிதன் என்று அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு ஆழமான ஒரு பொருள் உண்டு. நான் ஒரு கட்சிக்காரன் தான், ஒரு இனத்தை சேர்ந்தவன் தான், ஒரு மொழி பேசுகிறவன் தான், ஒரு சமூகத்தில் வாழ்கிறவன் தான். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களையும் நேசிக்கிற மனிதநேயமுடையவன் நான் என்பதால் முதலில் நான் மனிதன். அடுத்து தன்னுடைய பெயரை சொல்லுகிறார். மூன்றாவதாக அவர் சொல்லுவது என்ன? பெரியாரிடத்திலே இருந்து அவர் கற்றுக்கொண்ட கொள்கை. பெரியாரின் அடிச்சுவட்டில் நடந்தபோது அவர் பின்பற்றிய அந்த கோட்பாடு, நான் ஒரு சுயமரியாதைக்காரன். இது பேராசிரியர் மட்டுமல்ல, நீங்கள் யார் என்று கலைஞரிடத்திலே கேட்டபோது கலைஞர் சொன்ன விடையும் அதுதான், நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன். இதுதான் கலைஞரும் சொன்னார். எனவே சுயமரியாதையின் கிழக்கு என்று. அடுத்து அறிஞர் அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உற்ற தோழன். கலைஞரின் உற்ற தோழன் என்று பேராசிரியர் மட்டும் சொல்லவில்லை, கலைஞர் சொன்னார். அந்த வரிகளை நினைவுபடுத்துகிறேன். 1982 ஆண்டு டிசம்பர் மாதம் பேராசிரியர் அவர்களினுடைய மணி விழாவிலே பேசுகிற போது கலைஞர் தனக்கும் பேராசிரியருக்கும் இடையில் இருக்கிற நட்பையும் உறவையும் சொன்னார். அதை விட அழகான கவித்துவமாக யாரும் சொல்லிவிட முடியாது. அவர் சொன்னார், பெரியாரின் பிள்ளைகள் நாம். அவர்கள் இரண்டு பேரை பற்றியும் அவர் சொன்னார். பெரியாரின் பிள்ளைகள் நாம், பேரறிஞர் தம்பிகள் நாம், என்றும் பிரியாத இருவண்ண கொடியே நாம் என்று கலைஞர் சொன்னார். அந்த வரி உண்மையாக இருந்ததா இல்லையா? அவர் சொன்னது 82 என்றும் பிரியாத இருவண்ண கொடியே நாம் என்றார். 82 சொன்னார். அந்த நம்பிக்கை இரண்டு பேரும் இறந்து போகிற வரைக்கும் பொய்க்கவே இல்லை. இறுதி வரையில் இரண்டு பேரும் பிரிக்க முடியாத இருவண்ண கொடிகளாகவே இருந்தார்கள். எப்படியெல்லாம் சிக்கல்கள் வந்தன, எந்தெந்த நேரங்களில் அவர்கள் பிரிந்து போவதற்கான வாய்ப்பு வந்தது? நம்முடைய அமைச்சர் அன்பரசன் அவர்கள் மிகச் சரியாக சொன்னார்கள். அன்றைக்கு மட்டும் பேராசிரியர் பிரிந்து போயிருந்தால் கட்சியினுடைய சின்னம் நம்மை விட்டு காணாமல் போயிருக்கும். அவர் கலைஞருக்கு துணையாக நிற்கவில்லை, கழகத்திற்கு துணையாக நின்றார். இந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார். அவருக்கு எத்தனை பெரிய சிக்கல்கள் வந்தன. இன்னொன்றை சொல்ல வேண்டும், பேராசிரியரை போல நெஞ்சுக்கு பட்டதை பட்டென்று சொல்லிவிடுகிற துணிச்சல் யாருக்கும் வந்து விடாது. தலைவர் கலைஞர் அவர்களே சொன்னாலும் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் பிடிக்கவில்லை என்று சொல்லுவார். 1969 அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த போது அடுத்து கட்சிக்கு தலைவர் நாவலரா கலைஞரா என்கிற கேள்வி எழுந்தது. கொஞ்சமும் அச்சப்படாமல் தயங்காமல் வெளிப்படையாக தன்னுடைய கருத்தை சொன்னவர் பேராசிரியர் தான். அவர் சொன்னார், வெளிப்படையாக சொன்னார். எல்லோரும் கலைஞர் பக்கம் நின்றபோது பேராசிரியர் சொன்னார், நாவலர் தான் மூத்தவர், நாவலர் தான் அறிஞர் அண்ணாவுக்கு அடுத்து இருந்தவர், எனவே நாவலர் தலைவராக வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன் என்று கலைஞர் முன்னிலேயே சொன்னவர் அவர்தான். அதற்கு பிறகு நண்பர்களே குறித்துக் கொள்ளுங்கள், 1977 ஆண்டு தஞ்சாவூரில் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற திமுக கழகத்தின் பொதுக்குழுவிலே பேராசிரியர் பேசிய பேச்சு இருக்கிறதே, நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? கழகத்தில் எப்படி கால் ஊன்றி நிற்க வேண்டும், கழகமும் நம்முடைய வாழ்க்கையும் எப்படி பிரிக்கப்பட முடியாதது என்பதை அந்த உரை சொல்லும். அந்த உரையை யார் மேற்கோளாக எடுத்து காட்டினார்கள் என்றால், நெஞ்சுக்கு நீதியில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த உரையை அப்படியே வெளியிட்டிருக்கிறார். பேராசிரியர் என்ன பேசுகிறார்? உண்மைதான், நான் நாவலரோடு நண்பராக இருந்தேன். இரண்டு பேரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே ஒன்றாக படித்தவர்கள். நான் நாவலரோடு நண்பராக இருந்தேன், ஆனால் அதனால் அவர் மூத்தவர் என்பதால் அவர் தலைவராக வர வேண்டும் என்று நான் விரும்பியது உண்மைதான். இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிறேன், என் கருத்து நிறைவேறியிருக்குமானால் கட்சி இந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்காது. எப்போது சொல்கிறார்? 77 என்பதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நெருக்கடி நிலையை தாண்டிய காலத்துக்கு பிறகு சொல்கிறார். நாவலரால் நெருக்கடி நிலையில் இந்த கட்சியை கொண்டு போயிருக்க முடியாது என்று இப்போது நான் நம்புகிறேன். அன்றைக்கு என் கருத்து பிழையானது, கலைஞர் தலைமையேற்றதே இந்த கட்சிக்கு சரியானது என்று அதையும் சொன்னவர் பேராசிரியர் தான். சொல்லிவிட்டு இன்னொன்றையும்
அவர் சொல்லாத செய்தியை கலைஞர் எழுதுகிறார். ஒரு கட்டம் வந்தது, கலைஞரா நாவலரா என்கிற பிரச்சனை வந்தது. பிறகு நாவலர் நம் கட்சியை விட்டு போனார். அப்போதும் பேராசிரியர் தன் நண்பரை பிரிந்தாரே தவிர கழகத்தை பிரியவில்லை, கடைசி வரைக்கும் கட்சியை பிரியவில்லை. கலைஞர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார், நமக்கெல்லாம் தெரியாத செய்தியை சொல்லுகிறார். நாவலரா கலைஞரா என்கிற சிக்கல் எழுந்தபோது சிலர் பேராசிரியரிடத்திலே போய் சொன்னார்கள், நாவலரும் வேண்டாம் கலைஞரும் வேண்டாம், தலைமை பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கலைஞர் எழுதுகிறார். அதற்கு பேராசிரியர் சொன்ன விடை என்ன தெரியுமா? நாவலர் மூத்தவர், கலைஞர் நிர்வாக திறமை மிக்கவர், இவர்கள் இருவரில் ஒருவர் தலைமையேற்றால் நான் துணை நிற்பதுதான் சரி, இந்த தலைமை பொறுப்புக்கு நான் சரியானவர் இல்லை என்று சொல்லுகிறேன். துணிச்சல், யார் ஒருவருக்கு ஆசை வருமே, யார் ஒருவருக்கும் ஒரு சபலம் வருமே, அதை தாண்டி நின்று கடைசி வரையில் 98 ஆண்டுகள் இன்னும் இருந்திருந்தால் இன்றைக்கு 100 ஆண்டு நிறைவு பெற்றிருக்கும். நண்பர்களே, நம்முடைய தலைவர்கள் நீங்கள் எண்ணி பாருங்கள், பெரியார் ஆனாலும் கலைஞர் ஆனாலும் பேராசிரியர் ஆனாலும் 95 வயது ஏறத்தாழ வாழ்ந்திருக்கிறார்கள். நேற்றைக்கு காலையிலே வந்திருக்கிற துக்ளக் இதழ் எழுதியிருக்கிறார், நான் அமைச்சரிடத்திலே சொல்லிக் கொண்டிருந்தேன், எவ்வளவு ஆணவம் பாருங்கள். நேற்றைக்கு வெளிவந்திருக்கிற துக்ளக்கிலே ஒரு கேள்வி பதில், பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னார், அவர் 94-95 ஆண்டுகள் வாழ்ந்தாரே, இது அவருக்கு பெருமைதானே என்று ஒரு கேள்வி. அதற்கு துக்ளக் விடை சொல்லுகிறது, இது பெருமை இல்லை, கடவுள் அவருக்கு கொடுத்த தண்டனை. எவ்வளவு கொழுப்பு உங்களுக்கு, பேராசிரியருக்கு, கலைஞருக்கு, பெரியாருக்கு நீண்ட வாழ்நாள் அமையுமானால் அது கடவுள் கொடுத்த தண்டனை என்று எழுதுகிறீர்களே. உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும், உங்கள் கடவுள் ராஜாஜிக்கும் ஏன் தண்டனை கொடுத்தார்? ராஜாஜி உடுங்கள் வாஜ்பாய்க்கும் ஏன் தண்டனை கொடுத்தார்? நீங்கள் வாழ்ந்தால் அது பெருமை, நாங்கள் வாழ்ந்தால் தண்டனையா? இப்போது குறித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கும் நாம் ராஜாஜி அவர்களை குறைத்து சொல்லவில்லை. நேற்றைக்கு கூட மூதறிஞர் ராஜாஜி அவர்களினுடைய கண்காட்சியை நம்முடைய தலைவர் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார். பெருந்தன்மைக்கு நாம் தான் அடையாளம் என்றால், பொறாமைக்கும் பேராசைக்கும் எதிர்கருத்துகளுக்கும் வெறுப்பு அரசியலுக்கும் அவர்கள் தான் காரணம். பேராசிரியர் கொண்டு வந்து விட்டு விட்டு போன அந்த அரசியலை இன்றைக்கு நம்முடைய தளபதி முன்னெடுக்கிறார். நான் அவர் முதலமைச்சராக இருக்கிறார், கழகத்தின் தலைவராக இருக்கிறார் என்பதற்காக சொல்லவில்லை. நேற்றைக்கு சென்னை கிறித்துவ கல்லூரியிலே நம்முடைய தளபதி அவர்கள் தலைவர் பேசியிருக்கிற ஒன்றை எடுத்து பாருங்கள். அவர் பேச்சை நேற்று படிக்கிற போதுதான் எனக்கு நம்முடைய தலைவரின் பெருமை மட்டுமல்ல, பேராசிரியர் எவ்வளவு தெளிவானவர் என்பதும் புரிகிறது. எப்படி தெரியுமா? பேராசிரியர் தன்னை 5 விதங்களில் அறிமுகப்படுத்திக் கொண்டார் என்று சொன்னேன். 6வதாக ஒன்று இருக்கிறது, அவர் மனிதன் என்பதும், அவர் அன்பழகன் என்பதும், அவர் சுயமரியாதைக்காரர் என்பதும், அவர் அண்ணாவின் தம்பி என்பதும், கலைஞரின் உற்ற தோழர் என்பதும், அவர் தன்னை பற்றி செய்து கொண்ட அறிமுகங்கள். நாம் சொல்லுகிறோம், இந்த 5ஐயும் தாண்டி எங்கள் தளபதியை தலைவராக தேர்ந்தெடுத்து தந்தவரும் அவர்தான். கலைஞர் கூட கொஞ்சம் நிதானமாகத்தான் இருந்தார். தன் பிள்ளையை கொண்டு வந்து விட்டான் என்று சொல்லுவார்களோ என்று தயங்கினார். அவரை கண்டெடுத்து சொன்னவர் பேராசிரியர் தான். பிறகு தலைவரே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து காத்திருந்து தளபதியின் செயல்பாடுகளை அறிந்து அதற்கு பிறகுதான் உருவாக்கினார். தளபதியை எப்படி அவர் தலைவராக்கினார்? எந்த கட்டத்திலே கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்? இந்த வெள்ளியை உருக்குவார்கள், அருகில் இருந்து பாருங்கள். அந்த வெள்ளி தங்க நகை கடைகளிலே வெள்ளியை உருக்கும் போது தண்ணீரை போல 100 டிகிரியிலே வெள்ளி உருகி விடாது, அது கொதித்து விடாது. 2000 டிகிரி அதை கொதிக்க வைக்க வேண்டும். எப்படி அந்த வெள்ளி உருகிவிட்டது என்பதை கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், வேற ஒன்றுமல்ல, வெள்ளியை உருக்கி கொண்டே இருப்போம், ஒரு கட்டத்தில் அந்த வெள்ளியில் எங்கள் முகம் தெரியும், வெள்ளி உருகிவிட்டது என்று பொருள் என்று கலைஞர் நம் தளபதியை உருக்கி கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் முகம் தெரிந்தது, அதுதான் தருணம் என்று ஆக்கினார். ஆனால் அவரை உருக்குவதற்கு முன்பு இவர்தான் உருக்கினால் வெள்ளியாக வருவார் என்று கண்டறிந்தவர் நம்முடைய பேராசிரியர் அவர்கள்தான். அந்த பேராசிரியர் வாழ்ந்த காலத்தை இன்றைக்கு கொச்சைப்படுத்துகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் எவ்வளவு தெளிவாக முன்கூட்டி அறிந்து தொலைநோக்கோடு தளபதியை முன்வைத்திருக்கிறார் என்பதற்கு நேற்றைக்கு சென்னை கிறித்துவ கல்லூரியிலே நம்முடைய தலைவர் பேசியிருக்கிற பேச்சு அதற்கு எடுத்துக்காட்டு. அந்த பேச்சு நேற்று நடந்தது என்பதால் சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய பேச்சை உண்மையாக நான் ஒரு பாடத்தை போல படிக்கிறேன். தந்தை பெரியார் 1931 கேட்ட கேள்விக்கு அதை ஒரு மேற்கோளாக தமிழ் இசை சங்கத்திலே பேசுகிற போது தளபதி எடுத்துக்காட்டுகிறார். பேராசிரியர் பெரியார் என்ன கேட்டார் என்றால், எங்கள் மொழியை நீச மொழி என்கிறாயே,
நாங்கள் கொடுக்கிற காசு மட்டும் நீச காசு இல்லையா என்று கேட்டார். இதை எப்போது நான் எண்ணி பார்க்கிறேன், இன்றைக்கும் நண்பர்களே, இப்போதும் கிராமங்களில் சில இடங்களில் அறிந்தும் அறியாமலும் இரட்டை குவளைகள் இருக்கின்றன. இந்த சாதியை சார்ந்தவனுக்கு இந்த குவளை என்று இரட்டை குவளைகள் வைத்திருக்கிறார்கள். அதை கவிஞர் தனியை செல்வன் கேட்பார், அப்படி இரட்டை குவளைகள் வைத்திருக்கிற கடையில் கூட கல்லாப்பெட்டி ஒன்றுதான். கல்லாப்பெட்டியை இரண்டு வைத்தாயா நீ? அவன் குடிக்கிற தேநீர் தீண்டப்படாதது, ஆனால் அவன் கொடுக்கிற காசு சரியானதா? இதை பெரியார் கேட்ட கேள்வியை தளபதி எடுத்து காட்டினார். நேற்றைக்கு எதை எடுத்து சொல்லியிருக்கிறார்? 1994 ஆண்டு. நான் நம்முடைய தோழர்களை எல்லாம் மிகுந்த அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்வது, ஒவ்வொரு நாளும் தலைவரின் உரையை படியுங்கள், மக்களிடம் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உரையில் நமக்கான செய்திகள் இருக்கின்றன, இந்த நாட்டுக்கான கருத்துகள் இருக்கின்றன. அவர் சொல்கிறார், 1994 9 நீதிபதிகள் அமர்ந்து உச்சநீதிமன்றத்திலே கொடுத்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்று 5 வரிகளை எடுத்து படித்து காட்டுகிறார். அந்த தீர்ப்பு, அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, ஓர் இருவர் அல்ல, 9 நீதிபதிகள் அமர்ந்து கொடுத்த தீர்ப்பு, ஒரு அரசமைப்பு சட்டம் பற்றிய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், மதவாதத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கட்சி இயங்குவதை தடை செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார்கள். இதை இன்றைக்கு நான் எடுத்து சொல்லலாம், என்னை போன்றவர்கள் 1000 கூட்டங்களிலே பேசலாம், ஆனால் அதற்கு என்ன மதிப்பு? எங்கள் தலைவர் முதலமைச்சர் சொல்லுகிற போது அதற்கு என்ன மதிப்பு என்று எண்ணி பாருங்கள். இந்தியா முழுவதும் அந்த பேச்சு எதிரொலிக்கிறது. இதையெல்லாம் தலைவரின் பேச்சை எடுத்து சொல்லுவதனாலே என் மீது அவர்கள் கொள்ளுகிற கோபம். நான் 2-3 நாள்களாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆவுடையார் கோயிலில் பொன்னமராவதியிலே கூட்டம் பேசிவிட்டு இன்று மதியம் தான் சென்னைக்கு வந்தேன். அதை சமூக வலைத்தளத்திலே நம்முடைய RSS நண்பர்கள் போடுகிறார்கள். பாருங்கள், பகுத்தறிவு பேசும் சுப வீரபாண்டியன் ஆவுடையார் கோயிலில் போய் பேசியிருக்கிறார். அது ஊரின் பெயரடா, கோயிலின் பெயர் அல்ல. ஒரு ஊரின் பெயர் கூட எது என்று தெரியாதவர்களை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்வது? என்னை போலவே அமைச்சர் அவர்களும் ஆன்மீக பணி செய்கிறார் என்று மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு சொன்ன போது அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் சொன்னார்கள், இது உங்களுக்கு கொஞ்சம் எதிரானது என்று. அப்படி இல்லை, நீங்கள் செய்கிற கழகப்பணி அனைத்துமே ஆன்மீக பணிதான். இந்த சமூகத்துக்காக மக்களுக்காக செய்கிற அத்தனை பணிகளும், நான் கூட்டங்களில் பேசிவிட்டு போகிறவன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், செயல் வீரர்கள் இல்லாமல் ஒரு கழகம் நிலைக்காது. எனவே நான் கருத்துக்களை மக்களிடம் சொல்லுகிறேன். எது கோயில் எது ஊர் என்று கூட உங்களுக்கு தெரியவில்லையே, இவனுக்கு என்ன பக்தி இருக்கிறது என்றும் எனக்கு புரியவில்லை. ஆவுடையார் கோயிலில் நான் பேசக்கூடாது என்றால் பிறகு இனிமேல் வைத்தீஸ்வரன் கோயிலில் பேச முடியாது, செம்பனார் கோயிலில் பேச முடியாது, காளையார் கோயிலில் பேச முடியாது, சுபவீரபாண்டியன் பேச முடியாத ஊர்கள் என்று ஒரு 10-20 இருக்கிறதே தமிழ்நாட்டில். ஊர் வேறு, கோயில் வேறு, எல்லா ஊர்களிலும் கோயில்கள் இருக்கின்றன. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நண்பர்களே. இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம், இதோ நம்முடைய அமைச்சர் அல்லுலேயா என்று சொல்லிவிட்டார் என்று எவ்வளவு ஆர்ப்பாட்டம். நான் சொன்னால் தான் பிழை நண்பர்களே. அவர் தெளிவாக விளக்கத்தை எடுத்து சொன்னார், அல்லுலோயா என்பது ஒரு லத்தீன் மொழி சொல். என்ன பொருள்? கடவுளை போல், கடவுளே போற்றி என்று பொருள், இறைவா போற்றி என்று பொருள். எல்லா கோயிலிலும் இதோ பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கிறது, முருகா போற்றி என்று சொல்லவில்லையா? எந்த கடவுள் மீதும் நம்பிக்கை உள்ள, எல்லா மதங்களின் மீதும் நம்பிக்கை உடைய எந்த கடவுளாக இருந்தால் என்ன என்று கருதுகிறார்? அவர் சொல்லுகிறார், நான் சொன்னால் பிழை. நான் கடவுளே ஏற்காதவன் கடவுள் போற்றி என்று எப்படி சொல்ல முடியும்? நான் இன்றைக்கும் மீலாது நபி கூட்டத்திலே கூட கலந்து கொள்வதில்லை, கிறிஸ்துமஸ் கூட்டத்திலே கலந்து கொள்வதில்லை. ஆனால் சிறுபான்மையினருக்கான ஜனநாயக பிரச்சனை ஒன்று வருமானால் அவர்களோடு தோளோடு தோள் நிற்பேன். நான் என்றைக்கும் நிற்பேன். அண்ணன் தம்பியாய் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் வாழ்கிற மண் இந்த மண். இது அவர்களுக்கு இன்னும் புரியவே இல்லை. நேற்றைக்கு முன்தினம் சமூக வலைத்தளத்திலே வந்த ஒரு செய்தியை உங்களில் பலர் பார்த்திருக்க கூடும். என்ன போட்டிருக்கிறார்கள் என்றால், திருச்செந்தூர் என்று நினைக்கிறேன் ஒரு கோயிலிலே மிகப்பெரிய கூட்டம், அந்த படத்தை எடுத்து போட்டு என்ன எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், என்னடா கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போகிறீர்கள், பிறகு ஓட்டு போடும்போது உதயசூரியனுக்கு போடுகிறீர்கள், என்ன டிசைன் நீங்கள் என்று கேட்கிறார்கள். என்ன டிசைன் என்று உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரிய போவதே இல்லை நண்பர்களே. தமிழ்நாட்டு டிசைனை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற காலம் ஒரு நாளும் வராது. மத நம்பிக்கை, ஐயா பெரியார் அவர்கள் எப்படி இருந்தார், எங்களுக்கு வாடையடி வாடையன தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், கலைஞரோடு முடிந்து போயிற்று என்று கருதினார்கள். இன்றைக்கு அவர்களே என்ன சொல்கிறார்கள், கலைஞரே பரவாயில்லை என்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தளபதி பேசுகிற ஒவ்வொரு பேச்சு அப்படி இருக்கிறது, கலைஞரை தாண்டி அடுத்த ஒருவர் வருகிறார் என்கிற போதே அச்சப்படுகிறார்கள். இன்னொரு இளைஞன் புறப்பட்டு இருக்கிறான்,
ஒரே ஒரு செங்கல்லால் ஓங்கி அடிக்கிறான். எண்ணி பாருங்கள், ஒரே ஒரு செங்கல்லால் ஓங்கி அடிக்கிறான், காவி தொட்டியை காலி செய்கிறான். அவர்களுக்கு அச்சம் வருமா வராதா? தமிழ்நாடு முழுவதும் ஒரு செங்கல் பேசுகிறது. எனவே அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, எந்த மதமாக இருந்தாலும் மத நம்பிக்கை இல்லாத நாங்கள் வேறு. இந்த திட்டமே, இந்த திராவிட இயக்கத்தின் அடிப்படையே, எங்கள் கருத்துக்களை நாங்கள் சொல்லுகிறோம். ஏற்பதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள், சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் சொல்லுவது உட்பட சரியில்லை என்றால் ஒதுக்கி விடுங்கள் என்று சொன்னவன் உலகத்திலேயே சாக்ரட்டீஸும் எங்கள் ஐயா பெரியாரும் தான். அப்படி வளர்ந்த இயக்கம் அதைத்தான் நம்முடைய பேராசிரியர் பல இடங்களில் மிக தெளிவாக சொல்லுவார். திராவிடன் என்பதற்கு நம்முடைய இனமான பேராசிரியர் சொன்னதை போல இன்னொரு விளக்கத்தை யாரும் அப்படி எளிதில் சொல்லிவிட முடியாது. என்னை போன்றவர்கள் திராவிடம் என்பது எப்படி ஒரு கருத்தியலாக ஆகிறது என்பதை பல்வேறு விதமான சான்றுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு பேசுகிறோம். பேராசிரியர் மிக எளிமையாக போகிற போக்கில் சொல்லுவார். பேராசிரியரினுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்றால், நண்பர் மீஞ்சூர் பாஸ்கர் சுந்தரம் தான் சொல்லுவார், என் அம்மா பிசைந்து கொடுக்கிற ரசம் சாதம் மாதிரி உடனே செரிக்கும், எளிதாக உள்ளே போகும். தாய் கொடுக்கிற அந்த சோறு போல அத்தனை எளிமையாய், அத்தனை இனிமையாய். என்ன தமிழுக்கும் திராவிடத்துக்கும் வேறுபாடு? பேராசிரியர் சொல்கிறார், வேறொன்றும் இல்லை, நான் தமிழன் என்று சொல்லுகிற போது பெருமைப்படுகிறேன், திராவிடன் என்று சொன்னால் உரிமை கொள்கிறேன். திராவிடன் என்பது உரிமைக்கான குரல். அடுத்து ஒரு வரியை பேராசிரியர் சொல்லுவார், தமிழன் என்றால் மொழி பற்றுடையவன் என்று பொருள், திராவிடன் என்றால் கொஞ்சம் சூடு சூரணையும் உள்ளவன் என்று பொருள். இதை விட எப்படி விளக்கம் சொல்ல முடியும் நண்பர்களே? தமிழன் என்றால் மொழி பற்றுடையவன் என்று பொருள். மொழி பற்றுடையவன் எல்லோரும் சூடு சூரணனை உடையவனாக இருப்பான் என்று சொல்ல முடியாது. மொழி பற்றுடையவன் எல்லோரும் பிறப்பினால் ஏற்றத்தாழ்வு கூடாது என்று சொல்வான் என்று சொல்ல முடியாது. மொழி பற்றுடையவன் அத்தனை பேரும் பெண்களுக்கான விடுதலைக்கு குரல் கொடுப்பான் என்று சொல்ல முடியாது. எங்களுக்கு மொழி பற்றும் உண்டு, சமூக விடுதலையில் முழுமையான நாட்டமும் உண்டு. எங்களுடைய திராவிட இயக்கம் இல்லை என்றால் இந்த மண்ணில் இத்தனை ஆயிரம் பள்ளிக்கூடங்கள், இத்தனை படித்தவர்கள் வந்திருப்பார்களா? நேற்றைக்கு கூட கிராமத்திலே ஒரு இடத்துல பேசுகிற போது நான் சொன்னேன், முன்பெல்லாம் கிராமத்துக்கு போய் இது யாருடைய வீடு என்று கேட்டால், இது பள்ளர் வீடு, இது பறையர் வீடு, இது முதலியார் வீடு, இது செட்டியார் வீடு என்று சொன்ன காலம் மாறிற்று நண்பர்களே. திராவிட இயக்கம் எழுந்த பிறகு இது யாருடைய வீடு என்று கேட்டால், இது பள்ளர் வீடு, பறையர் வீடு அல்ல, இது வக்கீல் வீடு, அது இன்ஜினியர் வீடு, அது மருத்துவர் வீடு என்று எங்கள் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்த இயக்கம் அல்லவா எங்கள் திராவிட இயக்கம். அந்த வளர்ச்சியினுடைய அடிப்படையில் சொல்லுகிறேன், எதை சொல்ல வேண்டும், எதற்காக சொல்ல வேண்டும், நாங்கள் எந்த மதத்தை நம்புகிறவர்களோ மறுக்கிறவர்களோ, இங்கே இருக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் நம்பலாம். நான் திமுக கூட்டத்திலேயே பார்க்கிறேன், இன்றைக்கு காவி வேட்டி கருப்பு வேட்டி கட்டியிருந்த காலங்கள் உண்டு, அது இன்னும் கொஞ்சம் அவர் சீனியர் ஆகிட்டாருங்கிறதா அந்த கலர் மாறுகிறது. நானும் அமைச்சர் அவர்களும் ஒரு விமான நிலையத்திலே சந்தித்துக் கொண்டு பேசி அந்த செய்தியை சொல்லுகிறேன். அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் நான் விமான நிலையத்திலே காத்திருக்கிறேன், அமைச்சரும் நண்பர்களும் வருகிறார்கள், எங்க புறப்பட்டீங்கன்னு கேட்கிறேன், சபரிமலை கோயிலுக்கு போகிறேன் என்கிறார். என்னை பார்த்து நீங்கள் எங்க போகிறீங்கன்னு கேட்கிறார். இப்படிலாம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றதுக்காக போறேன். இரண்டு பேரும் ஒரே கட்சி தான் நண்பர்களே. அடிப்படையில் உங்கள் நம்பிக்கை வேறாக இருக்கலாம், இன்னொருவர் நம்பிக்கை வேறாக இருக்கலாம், நம்பிக்கையற்ற எனக்கு நான் வேறாக இருக்கலாம், ஆனால் அடித்தளத்தில் சமூக நீதி வேண்டும் என்று கூறுகிற அத்தனை பேரும் திராவிட இயக்கத்தின் தொண்டர்கள் தான். நான் உண்மையாக நண்பர்களே, திருமங்கலம் போய் கொண்டிருக்கிற போது ஒரு நான்கைந்து பேர் ஒரு சிற்றுண்டியகத்தில் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், போனவர்கள் திரும்ப வந்து என்னிடத்துல கை கொடுத்து பேசி மகிழ்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு உங்கள் பேச்சுகளை நாங்கள் கேட்போம் என்றார்கள். மகிழ்ச்சி, என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அந்த ஐந்து பேரும் சபரிமலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். போகிற பாதையில் திருமங்கலத்தில் என்னை பார்க்கிறார்கள். நானும் அவர்களிடத்திலே சொன்னேன், எனக்கும் ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கிறது, அங்கே வந்தவர்களிலே ஒருவர் துணை ஆணையர், டெப்டி கமிஷனர், இன்னொருவர் அவருடைய அலுவலகத்தில் வேலை பார்க்கிற சாதாரண ஆள், எல்லோரும் ஒரே மாதிரி கருப்பு சட்டை, எல்லோரும் ஒரே மாதிரி தலைமுடி. நான் சொன்னேன், உங்கள் அதிகாரங்கள் தெரியவில்லை, நீங்கள் எந்த பதவியில் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை, ஒரு விதத்தில் நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறீர்களே, இந்த சமத்துவம் எனக்கும் பிடித்திருக்கிறது. வேறொன்றுமில்லை நண்பர்களே, பக்தியின் பெயரால் வந்தாலும் பகுத்தறிவின் பெயரால் வந்தாலும் இந்த மண்ணில் சமத்துவம் வர வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதைத்தான் நேற்றைக்கு மிகச் சரியாக நம்முடைய முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இனமான பேராசிரியர் எப்படி கண்டெடுத்து நம்முடைய தலைவனை தந்திருக்கிறார் என்பதற்காக சொல்கிறேன். அவர் சொல்லுகிறார், 94வது ஆண்டு 9 நீதிபதிகள் அமர்ந்து ஒரு மதவாத கட்சி இயங்குவதற்கே அனுமதிக்க கூடாது என்று சொன்னார்கள். நீங்கள் மதவாதம் உடையவர்களாக, மத நம்பிக்கை உடையவர்களாக மக்கள் இருக்கலாம்,
ஆனால் ஒரு மதத்துக்காக ஒரு கட்சி இருக்கக்கூடாது. அந்த கட்சி ஆட்சிக்கு வருமானால் மற்ற மதம் சார்ந்தவர்களினுடைய நிலைமை என்ன ஆகும்? அதைத்தான் எடுத்து சொல்லிவிட்டு உண்மையாக மத சார்பின்மை என்பதற்கு என்ன பொருள்? மிக பலர் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத சார்பின்மை என்றால் மக்கள் மதங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று பொருள் இல்லை. மத சார்பின்மை என்றால் அரசு மதங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். மக்கள் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், ஆனால் ஒரு அரசு எந்த ஒரு மதத்தை மட்டும் பாதுகாக்கிற பின்பற்றுகிற அரசாக இருக்கக்கூடாது என்பதுதான் மத சார்பின்மை, அதுதான் செக்குலரிசம். ஆனால் அதையும் தாண்டி அன்றைக்கு நீதிபதிகள் சொன்னதை நேற்றைக்கு நம்முடைய தலைவர் வழிமொழிந்திருக்கிறார். அரசு மட்டுமல்ல, மத சார்பற்ற சமூகத்தை உருவாக்குவது நம்முடைய இலக்கு. யார் எந்த மதமாக இருந்தாலும் உண்மையாகவே நண்பர்களே, அவர்கள் புரியவில்லை என்கிறார்களே, நீங்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போய்விட்டு ஓட்டு போடுகிற போது ஏன் திமுகவுக்கு போடுகிறீர்கள் என்று கேட்கிறார்களே, திமுக தான் எங்களை படிக்க வைத்தது, திமுக தான் சுயமரியாதை திருமணத்தை நடைமுறையாக்கியது, திமுக தான் இருமொழி கொள்கையை அறிஞர் அண்ணாவின் காலத்திலே கொண்டு வந்து இன்றைக்கும் உலகத்தின் நாடுகள் முழுவதிலேயும் நம்முடைய பிள்ளைகள் கொடி கட்டி பறக்கிறார்களே, ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழையும் ஆங்கிலையும் கற்றுக் கொடுத்தது நம்முடைய திமுக கழகம்தான். எனவே மக்கள் நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறார்கள். எங்கள் கடவுள் நம்பிக்கை வேறு, சமூக நீதி என்கிற தெளிவு நம்முடைய மக்களுக்கு இருக்கிறது. அதனால் தான் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போய்விட்டு ஓட்டு போடுகிற போது உதய சூரியனுக்கு போடுகிறார்கள். காலந்தோறும் அதை கருத்திலே கொள்ளுங்கள். நான் என் உரையை முடித்து கொள்ள வேண்டிய நேரம், ஒரே ஒரு வேண்டுகோளை அமைச்சரிடம் இருக்கிற அந்த மேடையிலே வைத்து நான் விடைபெற விரும்புகிறேன். திராவிட இயக்கம் இந்த சமூகத்தில் செய்த மிகப்பெரிய புரட்சிகள் இரண்டு. ஒன்று சுயமரியாதை திருமணம், இன்னொன்று பொங்கல் விழா என்பதை ஒரு இனமான தன்மான விழாவாக ஆக்கிய பெருமை. அரசியலை குடும்பத்துக்குள் கொண்டு வந்த நிகழ்ச்சி இவை இரண்டும். ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், அத்தனை பண்டிகைகளுக்கும் ஏதேனும் ஒரு மத பின்னணியும் மத சாயமும் உண்டு. பொங்கல் என்பது இது உழைப்பின் கொடை, இயற்கையின் கொடை என்பதையெல்லாம் தாண்டி எந்த விதமான ஆரிய பார்ப்பன சடங்கும் இல்லாத ஒரு தமிழர்களின் விழா தமிழர் திருநாள், திராவிடர் திருநாள் பொங்கல் தான். எனவே மிக பெரும் புலவர் பேராசிரியர் கா. நமசிவாயனார் அவர்கள்தான் பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் என்று சொன்னார் என்றாலும் அதை பெரியாரும் அண்ணாவும் தான் மக்களிடத்திலே கொண்டு சென்றார்கள். பொங்கல் வாழ்த்து அட்டைகள் ஒரு கட்டத்தில் ஒரு புரட்சியை செய்தன. பொங்கல் வாழ்த்து அட்டைகளிலே என்ன படம் இருக்கும்? வெறும் இயற்கை காட்சிகள் மட்டுமில்லை, நம் தலைவர்களின் படமும் இருக்கும். நான் இப்போதும் உங்களுக்கு அந்த வேண்டுகோளைத்தான் வைக்கிறேன். மீண்டும் பழைய இடத்துக்கு திரும்ப முடியாது. வாழ்த்து அட்டைகளை எழுதி அச்சடித்து அஞ்சல் முகவரி எழுதி அதற்கு அஞ்சல் தலை ஒட்டி கொண்டு போய் போட்டு கொண்டிருக்க முடியாது. சமூக வலைத்தளங்கள் எங்கும் பொங்கல் விழா தமிழர் திருநாளாய் மலரட்டும். ஒவ்வொருவரும் வடிவமையுங்கள். மறக்காமல் அட்டைப்படத்தில் ஒரு படம் இருக்கட்டும். நீங்கள் எத்தனை இயற்கை காட்சியை வேண்டுமானாலும் போடுங்கள், பொங்கல் வாழ்த்தின் ஒவ்வொரு அட்டைப்படத்திலும் உதய சூரியன் உதிக்கட்டும். ஒவ்வொரு வாழ்த்திலும் உதய சூரியன் படிச்சென்று கண்களுக்கு தெரியட்டும். உதய சூரியன் இயற்கையினுடைய நமக்கு பொங்கல் விழாவை தந்திருக்கிற உதய சூரியன் மட்டுமல்ல, நம் இதய சூரியன் திராவிட இயக்கத்தின் சின்னம். ஜனவரி 23 வந்துவிட்டதென்றால் எப்போதோ வரப்போகிறது தேர்தல் என்று கருதாதீர்கள், இப்போதே வேலையை தொடங்குங்கள். கொஞ்சம் அசந்தால் காவிகள் உள்ளே வந்து விடுவார்கள். இன்றைக்கு நமக்கு பெரியாருக்கு மட்டுமல்ல, திருவள்ளுவருக்கு மட்டுமல்ல, எம்ஜிஆர் சிலைக்கும் காவி துண்டு போர்த்துகிறார்கள். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்லியிருக்கிறார், அப்படி காவி துண்டு போர்த்தியவன் எங்கள் கைகளில் கிடைத்திருந்தால் வெடுத்திருப்போம் என்கிறார். ஒரே கூட்டணியிலே தான் இருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தங்களை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கிறது என்பது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கே புரிந்துவிட்டதே, மற்றவர்களுக்கு புரிய, நான் அவரை குறைத்து சொல்லவில்லை, அவருக்கே தெளிவாக புரிந்து விட்டதென்றால் எல்லோருக்கும் புரிய வேண்டாமா? அதுவும் அவர்களினுடைய அறிவை பாருங்கள். ஒருவனை இழிவு செய்ய வேண்டும் என்றால் ஒன்று செருப்பு மாலை போடுகிறார்கள் அல்லது காவி துண்டு போடுகிறார்கள், இரண்டும் ஒன்றுதான் என்று அவர்கள் கருதுகிறார்கள் போல இருக்கிறது. நான் அப்படி நினைக்கவில்லை. நீ அடுத்தவனை இழிவுபடுத்துவதற்கு காவி துண்டு போட்டால் காவியின் மீது உனக்கு என்ன மரியாதை இருக்கிறது? ஏன் எங்கள் தலைவர்களுக்கு போடுகிறாய்? ஏன் நம்முடைய தலைவர்களுக்கு, திருவள்ளுவருக்கு, வள்ளலாருக்கு, பெரியார் ஒருவருக்குத்தான் இன்னமும் அவர்களால் கை வைக்க முடியவில்லை. எம்ஜிஆருக்கு காவி துண்டு போடுகிறார்கள் என்றால் வேறு ஒரு காரணமும் இல்லை. அவர்களுக்கு என்று சொந்தமாக தலைவர்கள் இருந்தால் நம் தலைவர்களுக்கு காவி துண்டு போட வேண்டிய தேவை வராது. தலைமை பஞ்சம் அங்கே இருக்கிற வரைக்கும் அண்ணாமலை தான் உங்களுக்கு தலைவர் என்றால் வேறு வழி இல்லை, நீங்கள் எம்ஜிஆருக்கு தான் துண்டு போர்த்த வேண்டி வரும்.
நண்பர்களே, காத்திருங்கள், ஏப்ரல் மாதம் அண்ணாமலை அந்த கடிகாரத்திற்கு பில்லை கொடுத்து விடுவார். நாட்டினுடைய மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை அதுதான். ஒருவன் கடிகாரம் வாங்கினால் பில்லுங்க என்று கேட்டால் ஏப்ரல் மாதம் தருகிறேன் என்று ஒருவன் சொன்னால் என்ன பொருள்? எனவே இவர்கள் அல்ல நம் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறவர்கள். இவர்கள் இல்லை. நமக்கு தளபதியை பொறுத்தளவு ஒன்றே ஒன்றுதான். பேராசிரியருக்கு பெரும் விழா எடுக்கிறார், கட்சியை ஒவ்வொரு நாளும் கட்டி வளர்க்கிறார். எந்த குறையும் சொல்ல முடியாதென்றாலும் ஒரு குறை எனக்கு படுகிறது. அவர் சொன்னது போல தங்கம் எங்கே போயிற்று என்று பலரும் கேட்கிறார்கள். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார், வேறொன்றுமல்ல, தங்கம் தொலைந்து போகும், கல்வி தொலையாது. ஏன் கொடுக்கிறார் தங்கத்துக்கு பதிலாக ஏன் கல்வியை கொடுக்கிறார் என்றால் தங்கம் தொலைந்து போகும், கல்வி தொலையாது. தங்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், கல்வி நம் பிள்ளைகளை பாதுகாக்கும். எதையும் திட்டமிட்டு மிக சரியாகத்தான் அவர் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டிருக்கிறார். நண்பர்களே, அவருடைய மிக கூர்மையான தெளிவான இந்த பார்வை, எல்லா சிறப்பும் இருந்தும் ஒரே ஒரு குறை இருக்கிறது என்று சொன்னேன். அந்த குறை என்ன என்பதையும் சொல்லிவிட்டேன். உரையை நிறைவு செய்கிறேன். பெரியார் இங்கே கருத்துக்களை பரப்பி கொண்டிருந்த போது எதிர் அணியிலே ராஜாஜி இருந்தார். ராஜாஜியின் மீது நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு, ஆனால் அவர் சிறந்த மதிநுட்பம் உள்ளவர் என்பதை மறுக்க முடியாது. நமக்கு பெரியார் தலைவர் என்றால் அவர்களுக்கு ராஜாஜி தலைவராக உண்மையாக இருந்தார். அறிஞர் அண்ணா அரசியலுக்கு வருகிற போது அவருக்கு இணையான தகுதி உள்ள காமராஜர் எதிரணியிலே இருந்தார். நம்முடைய கலைஞருக்கு கூட ஓரளவுக்கு அவருடைய 40 ஆண்டு கால நண்பரும் மக்களிடம் செல்வாக்கு பெற்ற MGRும் எதிரே நின்றார்கள். நம் தலைவருக்கு எதிராக ஒரு தரமான தலைவனும் இல்லையே. எண்ணி பார்க்கிறேன், தலைவருக்கு எதிராக யாரை நிறுத்துவது? எடப்பாடியா, OPSஆ, அண்ணாமலையா? யாரை தலைவருக்கு எதிராக நிறுத்துவது? எதிர்கட்சி என்று ஒன்று வேண்டும். நண்பர்களே, நாம் இந்த நாட்டை மட்டுமல்ல அதிமுகவையும் நாம் தான் காப்பாற்ற வேண்டும். எதிர்கட்சியாக அப்படி ஒரு கட்சி இருக்க வேண்டும். இந்த இடைவெளியில் தாவி உள்ளே வருவதற்கு ஒரு நாளும் நாம் அனுமதிக்க கூடாது. எடட்டும் உதய சூரியன், விடியல் விரைவில் வரும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.